கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோவிட்-19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் இந்த நேரடி நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாள் நிகழ்ச்சிக்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். Hallelujah, Stotram, 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 Stotram. Hallelujah, Hallelujah, Hallelujah. Amen, Yesuve, Yesappa, Umakku Nandri, Yesappa, Umakku Stotram. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமை மிகுந்தவர், மகத்துவங்கள் நிறைந்தவர், எங்களை இம்மட்டு பாதுகாத்து நடத்துகிறவர், உடைய காருண்யம் எப்பாஸ்தத்தில் எங்களை ஒவ்வொரு நாள் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மட்டும் பாதுகாத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். Hallelujah, 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 Hallelujah. Amen. Stotram, 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 Stotram. பரிசுத்தமுள்ள தேவனே, தேவன் எங்களுக்கு இவ்வாக தந்த இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி விடுதித்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமப்பா. இந்த நாள் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. பாடல், ஆராதனை மற்றும் போதனை ஜபங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. நடத்துகின்ற எங்கள் தலைமை போதகரே கர்த்தர் கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. எப்பா ஸ்தோத்திர ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படும் போது அநேகருடைய உள்ளங்கள் உயிரிழட்டேசப்பா. கர்த்தருடைய சத்தியம் உண்மையுள்ளது. இதன் மூலமாக அநேகர் நன்மையை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. மீதியான பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமது ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 598 பாடல், உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. 598 பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொந்தமாக
ஒவ்வொருவரும் சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினவர்களாய் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா வல்ல தேவனே மகிமையின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஹல்லேலூயா 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 பெரியவர் பெரியவர் வாக்கு மாறாத தேவர் வல்லமையுள்ள தேவன் என்றென்றும் ஜீவிக்கிறதான தேவர் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த உயிர் தெளிந்த ஆண்டவராகிய இயேசு ஹல்லேலூயா அவர் உயிர் தெளிந்தது மாத்திரமல்ல அநேக காரியங்களை அவர் செய்து எழுந்திருக்கிறார் ஹல்லேலூயா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே உயிர் தெளிந்த இயேசுவே நீர் ஆண்டவரே மரண சரீரத்திலிருந்து உயிர் தெளிந்தது மாத்திரமல்ல அந்த எழுத்தின் பிரகாரமாக செய்த உயிர் தெளிதல் மாத்திரமல்ல அநேக காரியங்களை செய்தவராய் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா 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 ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Sirdu Suloma. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. எங்களையும் ஜெயமுள்ளவர்கள் வரிசையிலே சேர்க்கிறீரப்பா
ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஆண்டவராகிய தேவன் நீர் தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீங்க தந்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் உங்க பாதத்தில் அமர்ந்திருந்திரு ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் நீங்க எங்களுக்கு அருளி இருக்கிற இந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல அவைகளின்படி வாழவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும் எங்களை அப்படியே உங்க கரத்துல உருவாக்குகிறவர் கரத்துல தந்து விடுகிறோம் ஆண்டவரே, தந்து விடுகிறோம் ஆண்டவரே. உமக்கே எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் அன்பின் ஆண்டவரே. இந்த வேத வசனங்களின் போதனைகளை எங்களுக்கு சொல்லி தருகிற அருமையான எங்கள் தலைமை போதகரை கர்த்தர் பயன்படுத்தி பலப்படுத்தும் கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்கிறதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறினார். யோவான் சுவிசேஷம் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். பெத்தானியா லாசருவை உயிரோடு எழுப்ப சென்ற அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதல் என்பதை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது, He is the author and source of resurrection. இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலின் ஆதாரமும் உயிர்த்தெழுதலை முதலாவது நிகழ்த்தினவருமாக இருக்கின்றார். உயிர்த்தெழுதலின் ஆக்கியோனும் ஆதாரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. இப்பொழுது இந்த உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் அதில் அடங்கியிருக்கின்றது. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே, அவர் உயிர்த்தெழுதலாக வெளிப்பட்டதினாலே உண்டான ஜெயங்கள், குறிப்பாக 4 காரியங்களை அவர் ஜெயம் எடுத்து எழும்பினதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக மரணத்தை ஜெயித்தார். உயிர்த்தெழுதல் என்றாலே அர்த்தம் என்ன? மரணத்திலிருந்து மீண்டு எழுவது. தூங்குகிறோம், எழும்புகிறோம், இது டெய்லி ப்ராசஸ். அதுபோல மரணம் என்கிற அந்த தூக்கத்திலிருந்து எழும்புவது என்று சொல்லுவதுதான் உயிர்த்தெழுதல். அப்ப இந்த உயிர்த்தெழுதலிலே இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்.
இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தார் அதாவது ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்து ஜீவனை வெளியரங்கமாக்கினார் நித்திய ஜீவனை மரணத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜீவனை காண்பித்தார் அழியாமையை நம் மரணம் என்பது ஒரு தற்காலிக ஒரு பிரிவு மட்டுமே திரும்பவும் வாழலாம் என்கிற அந்த அழியாமையை குறித்தும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காட்டினார் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமென் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் இங்கே சொல்லுகிறார் நான் மரணத்தினுடைய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் மரணம் என்கிற ஒரு காரியத்திலே ஒரு மனிதனை அடைத்து போடுவதும் அந்த மரணத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவது திறந்து விடுவதும் சாவி திறவுகோல் இயேசுவினுடைய கையில் இருக்கிறது இயேசுவே ஜீவனுக்கு அதிபதி ஜீவாதிபதி ஆகவே ஒரு மனிதன் எப்பொழுது சாக வேண்டும் மரிக்க வேண்டும் அவன் எப்பொழுது உயிர் தெழும்ப வேண்டும் இதெல்லாம் கண்ட்ரோல் சாவி இயேசுடைய கையிலே இருக்கிறது அவர் அந்த மரணத்துக்குள் போய் அதை முழுவதும் ஜெயித்து எழும்பினார் ஜெயித்து எழும்பினார் அந்த அதிகாரத்தை முழுவதும் தன் கையில் எடுத்தார் அப்போஸ்தல நடபடிகள் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் 3 உயிரோடு எழும்பினார் தேவன் அவரை எழுப்பினார் என்று பைபிள் வசனம் அழகாய் சொல்லுகிறது அதில் கூட சேர்த்திருக்கிற வார்த்தையை பாருங்கள் அவர் இயேசு மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது மரணம் என்பது இயேசு என்ன செய்ய முடியல கட்டி வச்சிருக்க முடியாது அவர் ஜீவனுக்கு அதிபதி அவர் தேவகுமாரர் ஆகவே அவரை கட்டி வைக்க முடியாது மரணத்து நமக்காக வேண்டிதான் ஒரு மரணத்தை அவர் சந்தித்தார் மற்றபடி மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது 3 அவர் உயிரோடு எழுந்தார் எனவே முதலாவது இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதல் அப்படி சொல்லும் போது அவர் மரணத்தை ஜெயித்தார் ஆகவே அவரே உயிர்த்தெழுதல் அவர் மரணத்தை ஜெயித்தது மட்டுமல்ல அந்த பூரண அதிகாரத்தை தன் கையில் எடுத்தார் எனவே அவர் சொல்லுவதற்கு தகுதி இருக்கிறது நானே உயிர்த்தெழுதல் ஐ ஆம் த ரெசரக்ஷன் அவரை மரணம் கட்டி வைக்க கூடாதிருந்தது ஏனென்றால் அவரே உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதலை எப்படி மரணம் பிடித்து வைக்க முடியும் அவரே உயிர்த்தெழுதல் ஆகவே இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதல் சொல்லும் பொழுது அவர் மரணத்தை ஜெயித்தார் என்பதை அறிகிறோம் 2 நானே உயிர்த்தெழுதல் என்று இயேசு சொல்லும்போது மரணத்தின் கூரை ஜெயித்தார் மரணத்தின் கூரை ஜெயித்தார் கூர் மரணத்தின் கூர் 1 15:55-56 மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் இங்கே நாம் பார்க்கிறோம் மரணத்துக்கு ஒரு கூர் இருக்கிறது கூர் என்றால் ஒரு கொடுக்கு தேளுக்கு இருக்கிற கொடுக்கு மாதிரி அதை வைத்து அது கொட்டினால் பயங்கரமான விஷம் பாய்சன் ஆகவே எப்படி அந்த தேளுக்கு ஒரு கூர் ஒரு முள் ஒரு கொடுக்கு இருக்கிறதோ அதே போல மரணத்துக்கும் ஒரு முள் இருக்கிறது ஒரு கொடுக்கு இருக்கிறது ஒரு கூர் இந்த வசனத்திலே அதுக்கு பதில் இருக்கிறது 56
மரணத்தின் கூர் பாவம். இந்த பாவம் என்பதுதான் மரணத்தினுடைய பொல்லாத அந்த கூர் அல்லது முள் அல்லது கொடுக்காக இருக்கு. ஏவாள் பாவம் செய்தாள், பிசாசானவன் அந்த பாவத்தை அவளுக்குள் விட்டான். அவ ஜீவியத்துல பாவமே இல்லாம இருந்தது, ஆனா இந்த பாவத்தை அவளுக்குள்ள அவன் விட்டுட்டான். அதிலிருந்து முழு மனுக்குலத்துக்குள்ளயும் பாவம் வந்து கொண்டே இருக்கிறது. அது தலைமுறை தலைமுறையாக, இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்ப பிறக்கும் பொழுதே பாவியாகவே பிறந்து எல்லாரும் பாவத்திலே வாழுகிற மனிதர்கள். இந்த மனிதர்களில் ஒருவர் மரணம் அடையும் போது அந்த மரணத்திலே இந்த பாவம் என்கிறதும் அவருடைய வாழ்வில் சேர்ந்து இருக்கும் என்றால், எல்லாருக்கும் மரணம் உண்டு, அந்த மரணத்திலே யாருடைய வாழ்விலே இந்த பாவம் என்பதும் சேர்ந்து இருக்கிறதோ அதுதான் வேதனை உள்ள மரணம். ஏன்னா அந்த பாவம் வந்து மரணத்தினுடைய கூர், அது எப்பொழுதும் கொட்டிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த மரணத்தை சந்திக்கிற வேளையிலே இந்த பாவத்தோடு அந்த மரணத்தை சந்திக்கிற மனிதனுக்கு ரொம்ப வேதனை உள்ள மரணம். ஏன் வேதனை உள்ள மரணம்? இவனுடைய மரணத்திலே இவன் வாழ்க்கையில பாவம் இருக்கிறான், இந்த பாவத்தோடு சந்திக்கிறான். அடுத்தது அவன் செல்லும் இடம் இன்னும் வேதனையான ஒரு இடம், அதெல்லாம் சேர்ந்து பயங்கரமான ஒரு வேதனையை, மரண அவஸ்தையை அவனுக்கு உண்டாக்கு. தாங்க முடியாது, அந்த ஆத்மா அந்த இடத்துக்கு போக விரும்பவில்லை. அதனால இந்த சரீரத்தை விட்டு விடுபட அதுக்கு விருப்பம் இல்லை, கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. அது உள்ளால இருக்கணும் அப்படின்னு போராடுது, ஆனா அதால இருக்க முடியாது, போய்தான் ஆகணும். இந்த பயங்கரமான மரண அவஸ்தை, ஏன்னா போகும் இடம் பயங்கரம், அழைத்து செல்ல வந்திருக்கிறது பிசாசின் ஆவிகள், எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? மனிதர்கள் சூழ நின்று அழுவார்கள், அன்புக்குரியவர்கள், அவர்களால் இந்த ஆத்மாவுக்கு உதவி செய்ய முடியாது, அழத்தான் முடியும். இந்த ஆத்மாவுக்கு யார் உதவி செய்ய முடியும்? இந்த அங்கலாய்ப்பை பார்த்து இந்த ஆத்மாவை பிடிச்சு மறுபடியும் இந்த சரீர கூட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு எந்த மனுஷனாலே முடியுமா? முடியாது. இப்பெல்லாம் கொஞ்சம் வென்டிலேட்டர்ல போட்டு வைக்கிறாங்க, ஆனா பல வேளை பார்த்தா ஆத்மா போயிடும், அதுக்கு பிறகு சும்மா கொஞ்சம் காத்து சர்க்குலேஷன் மட்டும் இருக்கு. எப்ப சொல்றீங்களோ எடுத்து தந்துடுறோன்றாங்க. பாருங்கள் மனித வாழ்வின் நிலைமை. ஆகவே இந்த மரணம் என்பதுக்கு ஒரு கூர் இருக்கிற, அதுதான் பாவம். இந்த பாவத்தை இயேசு ஜெயித்தார், அதான் மரணத்தின் கூரை ஜெயித்தார், அதாவது பாவத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது பிதாவானவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறி நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்து தம்முடைய மாம்சத்தை இரத்தத்தை நமக்காய் ஈந்தளித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை சம்பாதித்தார். அப்பொழுது அவர் பாவத்தை ஜெயித்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில பாவம் அவரை ஒட்டாதபடி பாவத்தை ஜெயித்தார். அடுத்தது சிலுவையிலே அவருடைய மரணத்திலே எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் ஒட்டுமொத்தமாக இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணத்தினுடைய அந்த கூர் என்கிற பாவத்தை இயேசு சிலுவையில் ஜெயித்துட்டார். இப்போ அந்த சிலுவையில் இயேசு செய்த பாவ நிவாரண பலியை இதயபூர்வமாய் விசுவாசித்து என்னுடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார்.
என்று தெளிவா விசுவாசித்து இப்பாவத்தை அறிக்கை செய்து, இயேசுவே நான் ஒரு பாவி, இப்பாவங்களை மன்னியும், உங்களுடைய சிலுவையின் அந்த பலியினால் என்னையும் மீட்டு விடும் என்று சொல்லி அர்ப்பணித்து அந்த ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்புக்குள்ள வருகிற பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். இப்ப கவனிங்க, நாம் இயேசு பாவத்தை ஜெயித்தார், அது இப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. நாம் அந்த பாவ மன்னிப்பை அடைந்த உடனே நம்ம வாழ்க்கைக்குள்ள இப்ப பாவம் இல்லை, நம்ம வாழ்க்கைக்குள்ள பாவம் இல்லை, போயிருச்சு. நாம் ஒரு மரணத்தை சந்திக்கிறோம், நாம ஒரு மரணத்தை சந்திக்கும் பொழுது அதுல பாவம் என்பது நம்ம வாழ்க்கையில இல்லை. அப்போ கூர் இல்லாத ஒரு மரணத்தை சந்திக்கிறோம். இப்ப ஒரு தேள் இருக்கிறது, அதுக்கு கொடுக்க வந்து பிடுங்கிட்டாங்க, கொடுக்க அந்த முள்ளை பிடுங்கியாச்சு, அப்புறம் அது இருக்கு, அது நம்மளை சந்திக்குது. அப்ப நமக்கு இது வந்து இந்த கூர் அல்லது கொடுக்கு பிடுங்கப்பட்ட தேள் அப்படின்னு சரியான அறிவும் நம்பிக்கையும் அல்லது விசுவாசம் இருந்துச்சுன்னா அது கடிக்கிறதுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம். நமக்கு தெரியும் அது கடிச்சு ஒரு விஷமும் நமக்கு வரப்போறது கிடையாது, அதுக்கு என்ன இல்ல, கொடுக்கு இல்ல. அப்போ நாம் சந்திக்கிற மரணம் அந்த தேளை போன்றது. நாம் சந்திக்கிற மரணத்திலே அந்த மரணத்துக்கு அந்த கூர் இல்ல, அது ஏற்கனவே நாம் எப்பொழுது ஆத்ம ரட்சிப்பு அடைந்தோமோ அப்பொழுது அந்த கூர் முறிக்கப்பட்டிருச்சு. எனவே ஒரு பரிசுத்தவானுடைய மரணம், பாவம் மன்னிக்கப்பட்டவனுடைய மரணம் சமாதானமான மரணம். அவருக்கு அந்த பிசாசு கூட்டங்கள் வந்து அந்த ஆத்மாவை பிடிச்சு இழுக்க முடியாது, அங்கே தேவ தூதர்கள் நிற்பாரு, அவர்கள் பத்திரமாக பரதீசுக்கு அழைத்து செல்லும்படி வருவார். அப்ப தேவ தூதர்கள் நிற்கிற இடத்துல தேவனுடைய பாதுகாவல், தேவனுடைய பிரசன்னம், ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை. இவருக்கும் நல்ல நம்பிக்கை, நான் இங்கே கண்ணை மூடினால் ஆண்டவருடைய இளைப்பாறுதல் ஸ்தலத்துல பரதீசுல கண்ணை திறப்பேன், இதை விட நல்ல இடம் அது. அப்ப சந்தோஷம் தானே இருக்க முடியும். உலகத்திலே எவ்வளவு பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், நாள்தோறும் கஷ்டங்கள், அதெல்லாம் விட்டு சந்தோஷமா இளைப்பாற போறேன். அந்த ஒரு அறிவு, தன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவு, தான் போகும் நித்தியத்தை குறித்த அறிவு, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நிறைவா இருந்துச்சுன்னா அவர் சந்திக்கிற மரணத்துல பயமும் இல்ல, வேதனையும் இல்ல, அங்கலாய்ப்பும் இல்ல, அவஸ்தையும் இல்ல, அது பெரிய சந்தோஷம். தேவ பிள்ளைகளுடைய மரணம் மகிழ்ச்சியாக சந்திப்பார்கள், தெளிவாக போவார்கள். அவர் திரும்ப இங்க இருக்கணும் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா கர்த்தருடைய வேளை, ஆண்டவர் அழைக்கிறார், நான் இங்க இருப்பதை விட அங்க இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தினாலும் அந்த தெய்வீக நம்பிக்கையினால் நிறைந்திருக்கிறதுனால அவங்க சந்திக்கிற மரணத்துல கூர் இல்லை. அப்போ இந்த மரணத்தின் கூரை இயேசு ஜெயித்தார், ஆகவே நானே உயிர்த்தெழுதல் என்று அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார். மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் கூரை ஜெயித்தார். அதுல நமக்கு வரக்கூடிய அந்த பெரிய நன்மை இதுதான். நமக்கு மரணம் என்பது ஒரு தற்காலிக பிரிவு தான், அதற்கு பேரே கர்த்தருக்குள் நித்திரை என்ற அர்த்தம். பேர் மரணத்தை இயேசு ஜெயித்ததுனால மரணத்துக்கு இன்னொரு பேர் வந்துருச்சு, இப்போ கர்த்தருக்குள் நித்திரை. கர்த்தருக்குள் நித்திரை, நித்திரை அடைந்தவன் எழும்புவான், வேளையிலே எழும்புவான். அதே மாதிரி நாமும் எக்காலம் துணிக்கும் போது எழும்புவோம், காலையில் அலாரம் அடிச்சோன்னு எழும்புற மாதிரி எக்காலம் துணிக்கும் பொழுது மரணத்திலிருந்து எழும்புவோம். பாவம் என்கிற மரணத்தின் கூரையும் இயேசு ஜெயித்தார், ஆனால் நமக்கு இந்த மரணத்தை பற்றி ஒரு வேதனையோ கஷ்டமோ இல்லை, அந்த பலன் நமக்கு கிடைத்திருக்கிறது. மூன்றாவது, மரணத்தின் அதிகாரியை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் கூரை ஜெயித்தார், மூன்றாவது மரணத்தின் அதிகாரியை ஜெயித்தார். எபிரேயர் 2:14-15, அதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லியிருக்கார். அதை செய்து முடித்தார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசுன்னு அதிகாரியானவன்னு பிசாச ஏன் சொல்றோம் தெரியுமா? அவன் இந்த பாவம் என்கிறத கொண்டு எல்லா மனுஷனுக்குள்ளயும் போட்டு அவங்கள மரணத்துக்கு நடத்திக்கிட்டே இருக்கிறான். எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள பாவம் வந்துருச்சோ அவனுக்கு உடனே ஆவிக்குரிய மரணம் சம்பவிச்சிருது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை அப்படின்னு எபேசியர்ல படிக்கிறோம் இல்லையா, ரெண்டாம் அதிகாரத்துல. அதே மாதிரி பாவம் வந்தாச்சுன்னா உடனே அந்த அக்கிரமம் அல்லது பாவத்தினால ஒரு மரணம் உள்ளத்துல நடக்கு. என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம், தேவனோடு தொடர்பு இல்லை என்கிற ஒரு மரணம். அடுத்தது சரீர மரணம், அது அதுக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே வரும் சரீர மரணம். அதுல உள்ள ரெண்டு மரணத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒன்று பாவம் இல்லாமல் சந்திப்பது, ஒன்று பாவத்தோடு சந்திப்பது. அதுதான் அந்த மரணத்தை ரெண்டு விதமா மாற்றும். அடுத்தது இரண்டாம் மரணம் என்று ஒன்றை பற்றி சொல்லியிருக்கு பைபிள். வெளிப்படுத்தல் 20 பார்க்கிறோம், 21 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இது இரண்டாம் மரணம், அது வந்து அக்கினி கந்தவ பெறுகிற கடலிலே தள்ளப்பட்டு சதாகாலமும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை. அதுதான் அந்த இரண்டாம் மரணம். அது யாருக்கென்றால் அது இந்த ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்களுக்கு, பாவத்தோடு மரணத்தை சந்திப்பவர்களுக்கு, அவங்களுக்கு தான் அந்த இரண்டாம் மரணம். ஆகவே இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த சாத்தான் இந்த பாவத்தை கொண்டு அந்த ஏவாளில் ஆரம்பித்தவன் எல்லா மனிதர்களுக்குள்ளையும் பாவத்தை போடுற. அவன் பாவத்தை போட்ட உடனே ஒரு ஆவிக்குரிய மரணம் சம்பவிச்சது, மரணத்துக்குள்ள தள்ளிடுறான். அதான் அவன் பேர் மரணத்துக்கு அதிகாரி. அப்படியே அதன் காரணமாக கடைசியில இரண்டாம் மரணத்துக்கு போவாங்க. இவன் எங்க போய் பங்கடைகிறானோ அதே அக்னியும் கந்த எறிகிற கடல்ல இந்த மக்கள், பாவத்துக்கு இடம் கொடுத்த மக்கள் எல்லாம் போவான். அதுதான் அவனுக்கு பேரு மரணத்துக்கு அதிகாரி. இப்ப அந்த மரணத்துக்கு அதிகாரியை தமது மரணத்தினாலே இயேசு ஜெயித்தார். அவன் மரணத்துக்கு அதிகாரி, எல்லாரையும் மரணத்துல எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இயேசு சிலுவையில் அவர் மரணத்தை சந்திச்ச உடனே அவர் சிந்தின ரத்தத்தினாலும் அவர் செய்த பாவ நிவர்த்தியினாலும் அங்கே ஒரு பெரிய பாவம் மன்னிப்பாகிய மீட்பு மக்களுக்கு வந்துருச்சு. அது வந்த உடனே இப்போ அநேகர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாங்க. அதனால ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எழும்புகிறார்கள், இரண்டாம் மரணத்துக்கு விலகி கொள்ளுகிறார்கள். அப்ப மரணத்தை ஜெயிக்கிறான், மனுஷன் ஜெயிக்கிறான். எப்படி? இயேசுவின் மரணத்தினால் மனுஷன் மரணத்தை ஜெயிக்க முடிகிறது. இயேசுவின் மரணத்தினால் மனுஷன் அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயிக்க முடியும். அவன் வந்து என்ன அழிக்க முடியாது, இயேசுவின் ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கு, பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சு, எனக்கு ஆவிக்குரிய மரணம் இல்லை, ஆகவே எனக்கு அந்த இரண்டாம் மரணமும் இல்லை, நான் ஜெயித்து விட்டேன், மரணத்தின் அதிகாரியுடைய அந்த அதிகாரம் என்னை விட்டு போயிருச்சு. இப்படித்தான் நம்ம ஜெயம் எடுக்கிறோம். இனி நமக்கு ஒரே ஒரு மரணம் தான் இருக்கு, சரீர மரணம். அந்த மரணம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாவம் இல்லாமல் சந்திப்பதால் அது பாக்கியம், அது பாக்கியம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. மரணத்தை யாரும் பாக்கியம் சொல்ல மாட்டாங்க. பாக்கியவான்கள்னா பிளஸ்ட் பீப்புள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்குள் மரிக்கிற அந்த மரணமே ஒரு ஆசீர்வாதம், உண்மை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மரணத்தின் அதிகாரியை அவர் ஜெயித்தார். ஆகவே அவருக்கு பெயர் உயிர்த்தெழுதல், நானே உயிர்த்தெழுதல் சொன்னார். நமக்கு கிடைக்கிற பலன் நாமும் இந்த பிசாசின் அதிகாரத்தை ஜெயித்து நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறந்து நம்முடைய வாழ்விலே மரணம் என்றால் சமாதானமான இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறவர் மரணத்தை சந்திப்போம், இல்லை என்றால் இயேசுவின் வருகையை நேராய் சந்திக்கிற பாக்கியம் கிடைத்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நான்காவதாக பாதாளத்தை ஜெயித்தார் இயேசு. பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பாதாளத்தை ஜெயித்தார். ஏன் பாதாளத்தை ஜெயித்தார் சொல்றேன், இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே அவர் அந்த பாதாளத்திலே சென்று
சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் கொண்டு எழுந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை நீங்க பார்க்கும்போது நான் ரெண்டு வசனங்களை வாசித்து விட்டு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 2:31, அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தாவீதனுடைய ஒரு சங்கீதம் தீர்க்க தரிசனமாக விளங்கினது. அதை குறித்து இங்கே சொல்லும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுகிறது இல்லை, கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுகிறது இல்லை என்று சொன்னான். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நாம் பார்க்கின்றோம். அங்கே சொல்லியிருக்கிற மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், அந்த பாதாளத்தினுடைய சாவி இப்ப என் கையில் இருக்கு, பாதாளத்தினுடைய திறவுகோள் என் கையில் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். 1 Corinthians 15 ஏற்கனவே நான் வாசித்த வசனத்திலே 55 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அங்கே பாதாளத்தையும் சேலஞ்ச் பண்ணி ஜெயம் எடுத்திருக்கிறதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் பாதாளத்தை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாதாளத்தை ஜெயித்தார், பாதாளத்தை அவர் ஜெயித்தது மட்டுமல்ல, அந்த பாதாளத்திலே மக்கள் அடைபட்டிருந்த ஒரு கூட்டத்தாரை அவர் அப்படியே பரதீஸ் என்கிற நிலையில் ஆக்கினார். ஏன் இதை சொல்றோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசு கிறிஸ்துவின் காலம் மரணம் வரைக்கும் மரித்தவர்கள் போகிற இடம் பாதாளம், பாதாளம், பாதாளம் தான் பைபிள் சொல்லுது. நீதிமான்களுக்கும் பாதாளம் தான் சொல்லுது, துன்மார்க்கர் செல்ற இடம் பாதாளம் தான் சொல்லுது. ஆனா முழு வசனத்தை வேதத்தை வைத்து பார்க்கும்போது நிச்சயமா ரெண்டு கூட்டத்தாரும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது, பெயருடைய அந்த எழுத்து தான் வித்தியாசம் அப்படி இருக்கிறது. அதனால ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாங்க அப்படி சொல்லுவது நியாயமாகாது. அது இல்ல, அப்படி இல்ல. அதுக்கு தான் உயர்ந்த பாதாளம் தாழ்ந்த பாதாளம் என்று தேவ பிள்ளைகள் போதிக்கிறார். ஒருவேளை அதுக்கு பைபிள் அங்க இங்க இருக்கு இங்க இங்க இருக்கு அந்த வார்த்தை இருக்குன்னா அதுடைய அர்த்தம் தெளிவா இருக்கிறது பைபிள்ல. பழைய ஏற்பாட்டு ஃபுல்லா என் ஆத்துமா பாதாளத்திலே இறங்குகிறது இப்படிதான் நீதிமன்றங்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா எந்த பாதாளத்திலே அவர்களுடைய ஆத்துமா போனது, இந்த பாவிகள் போகிற பாதாளத்தில் அல்ல, அவர்கள் போயிருக்க வேண்டிய இடத்தில் போனார்கள். பெயர் தான் அப்படி குறிக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் போன பொழுது இப்ப 1 Peter 3:19 பார்க்கிறோம், அவர் அங்கே அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்தில் போய் என்ன பிரசங்கித்தார், தான் உயிர்த்தெழுந்ததை, ஹி டிக்ளேர்ட், நான் பாதாளத்தை ஜெயித்தேன் என்பதை அங்க போய் அவர் டிக்ளேர் பண்ணினார். மற்றபடி அங்க போய் பிரசங்கம் பண்ணி ரட்சிப்பும் மனம் திரும்புதலும் இல்லை, அங்கே இருந்த நீதிமான்களை அவர் சந்தித்து அவர்களை சிறையானவர்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் கொண்டு ஏறி போனார் என்ற வசனத்தின்படி அப்பொழுது அவர் அந்த உயர்ந்த பாதாளம் அல்லது நீதிமான்களுடைய அந்த தங்குமிடம் அதை பரதீசு என்று குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போதே சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஒரு கள்ளனை பார்த்து சொன்னார். அவர் ஏற்கனவே ஒரு ஓமையில சொன்னார், ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையிலே லூகாஸ் விசேஷம் 16 சொன்னார், ஆபிரகாமுடைய மடி. பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இளைப்பாறுதலின் ஸ்தலம். அப்ப இந்த மூன்று பேரும் பரதீசு, ஆபிரகாமுடைய மடி,
அப்புறம் இளைப்பாறுதலின் ஸ்தலம். இது மூணும் அந்த உயர்ந்த பாதாளம் அதுதான் குறிக்குது. நீதிமான்கள் மரித்த நீதிமான்கள் போய் தங்கி இருக்கிற இடம். சோ அந்த இடத்துல சமாதானம் இளைப்பாறுதல் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இதுதான் இந்த பாதாளம். அப்ப இயேசு கிறிஸ்து அங்க போனார். அவர் அந்த பாதாளத்தை ஜெயித்தவர் என்று சொல்லும் பொழுது ஒன்று இந்த அருமையான மக்கள் அவர்கள் இந்த நல்ல ஒரு நிலையில் அவர்களை தூக்கி வைக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது இந்த பாதாளத்தின் வாய் தாழ்ந்த பாதாளம் பாவிகளுடைய தங்குமிடம். இந்த பாதாளத்தினுடைய வாய் விரிவாய் திறந்திருக்கிறது. விரிவாய் திறந்திருக்கு. சாத்தான் இஷ்டத்துக்கு கும்பல் கும்பலா கொண்டு போயிட்டே இருக்கிறான். அந்த பாதாளத்தின் வாய்க்கு கட்டுப்போட்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதான் பாதாளத்தை ஜெயித்தேன்னு சொல்றது. அதுதான் அதோட திறவுகோலை நான் பெற்றுக்கொண்டேன் அல்லது என் கையில் அந்த திறவுகோல் இருக்குன்னு சொல்றது. அவன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் பாவத்துக்குள்ளாக்கி பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தான் இல்லையா. இந்த இடத்துல ரெண்டையும் பிரிச்சு சொல்லும்போது தாழ்ந்த பாதாளத்துக்கு பாவிகளுடைய அந்த இடத்துக்கு அதிலிருந்து ஆண்டவர் மக்கள் அங்க போகாம இருக்கிறதுக்கு செய்தார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்த பாவத்தை மீட்டதுனால அங்க போகிற ஆட்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. அப்படி அந்த பாதாளத்தை அவர் என்ன செஞ்சாரு ஜெயித்தார். அல்லேலூயா. சோ அவர் பாதாளத்தை ஜெயித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இந்த ரெண்டும் நினைவுக்கு வருகிறது. ஒன்று அவர் சந்தித்தார் நீதிமான்களுடைய அந்த வாசஸ்தலத்தை அங்கே போய் டிக்ளேர் பண்ணினார். அங்கே அவர்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் சொல்லும் பொழுது அவர்களை இன்னும் மேன்மையான ஒரு நிலைக்கு அவர்களை செய்தார். அவர்களை பரதீசு என்கிற ஒரு மகிமையான இளைப்பாறுதலான ஒரு அனுபவத்திலே அவளை வைத்தார் என்று அர்த்தம். சத்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இரண்டாவது இந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு போகின்ற மக்களுடைய எண்ணிக்கை வெகுவாய் குறைந்தது. அதனால் அவர் அந்த பாதாளத்தை ஜெயித்தார். இயேசு பாதாளத்தை ஜெயித்தார். பாதாளம் என்பது இந்த பாவிகள் மரித்த உடனே அவங்க ஆத்மாக்கள் போய் தங்கியிருக்கக்கூடிய இடம். இந்த பாதாளத்தை குறித்து லூக்கா 16 சொல்லியிருக்க ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்திலே தன் கண்களை திறந்தார். அங்கே எவ்வளவு கடுமையான வேதனை அனுபவித்தான் என்பதை அங்கே சொல்லியிருக்கு. ஒரு சொட்டு தண்ணிக்கு ஆசைப்பட்டான். அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. நான் வறண்டு சரீரம் எல்லாம் வெந்து வேதனையினால் நிறைந்து கொண்டிருந்தான் என்று பார்க்க பாதாளம். அப்புறம் அதே வேளையிலே நீதிமான்கள் தேவ பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் பரதீசில் இருப்பார்கள். கடைசி நியாய தீர்ப்பு வரும்பொழுது பாருங்கள் வெளிப்படுத்தல் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இந்த பாதாளம் இந்த தாழ்ந்த பாதாளம் சொன்னே பாவிகளுடைய இருக்கக்கூடிய பாதாளம். இந்த பாதாளத்தை அப்படியே நியாயம் தீர்த்து அக்னி கடல்ல போடுற. இந்த பாதாளத்துல போனவன் பிறகு ஜீவன் பெற்று வர்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் உயிரோடு எழுப்பப்பட்டு நியாயாசனத்துல நிறுத்தப்பட்டு அப்புறம் என்ன பண்றான் அந்த பாதாளத்திலிருந்து இன்னும் கடுமையான உபத்திரவம் உள்ள இடமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற இடத்துக்கு போறான். சோ இப்ப நாம் வாழுகிற இடம் பூமி. நாம் சென்று நம்முடைய நித்திய வாசஸ்தலத்துக்கு சென்றடைவதற்கு இடையிலே வாழக்கூடிய ஒரு இடம் இருக்கு. தற்காலிக நித்திய வாசஸ்தலம் அல்லது தற்காலிக மறுமையின் வாசஸ்தலம் அது பாவிகளுக்கு பாதாளம், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு பரதீஸ். இதை நாம தெளிவா மனதில் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் வாழுகிறது பூமி. மரணத்தின் வழியாய் மறுமையில் பிரவேசிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பு பெற்ற தேவ பிள்ளைகள் பரதீசுக்கும் பாவிகள் பாதாளத்துக்கும் போவார். இந்த ரெண்டும் டெம்பரரி பிளேசஸ். அப்புறம் இயேசுவின் வருகையிலே பரதீசில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி இயேசுவை சந்தித்து இயேசுவோடு இருப்பார்கள். ஆனா இந்த பாதாளத்தில் போனவர்கள் அப்பொழுது உயிர் திரும்ப மாட்டார்கள். கடைசியில வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் தான் அவர்களை உயிரோடு எழுப்புவார். நியாயம் தீர்த்து பாதாளத்தை விட படுபயங்கரமான நரகம் அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் அங்கு தள்ளி போடுவார். இப்பொழுது இந்த பயங்கர சூழ்நிலைகளில் மனிதன் தள்ளப்பட்டவனை
மீட்டெடுக்க இயேசு சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்து இந்த பாதாளத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. பாதாளத்தை ஜெயித்தார். ஒரு வார்த்தை கூட சேர்த்து சொல்றேன். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. அப்போ சபையை கர்த்தர் மூலைக்கல்லாகிய இயேசுவின் மேல் கட்டியிருக்கிறார், அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளாகிய அஸ்திவாரத்தின் மேல் கட்டியிருக்கிறார். ஜீவனுள்ள கற்களை போல ரட்சிக்கப்படுகிற விசுவாசிகளை ஒன்றாய் இணைத்து மாளிகையாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த சபைக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் போர் செய்து கொண்டிருக்கின்றன. பாதாளத்தின் வாசலுக்கு என்ன வேலை? எல்லாரையும் அங்கு இழுக்கும், எல்லாரையும் அங்கு இழுக்கும். இதுதான் ஒவ்வொரு சபையின் வாசலுக்கு முன்பாக பாதாளத்தின் வாசல் ஒரு போர் செய்து கொண்டிருக்கிறது. சபையின் வாசலுக்குள் வருகிறவன், சபையின் வாசல் இயேசு, இயேசுக்குள் வருகிறவன் ரட்சிக்கப்படுவான், நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். ஆனா சபையின் வாசலுக்குள் பிரவேசிக்க விடாமல் பாதாளம் தனக்குள்ளே இழுத்து செல்ல பார்க்கிறது. பாவத்தை காட்டி ஆசை செயலின் மூலம் பாவத்தில் கொண்டு போய் இழுக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. போராட்டம் உண்டு, ஆனால் சபைக்குத்தான் எப்பொழுதும் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. சந்தேகமே கிடையாது. எனவே அன்பானவர்களே, நான் இங்கே நிறுத்துகிறேன். நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் என்று தம்மை அறிவிக்கும் போது மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் கூரை ஜெயித்தார், மரணத்தின் அதிகாரியை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். நாம் அவருக்கு பின்னால வரும்போது நமக்கும் இது எல்லாவற்றின் மேலே நல்ல ஜெயம் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் இப்பொழுது ஜெபம் பண்ண போகின்றோம். ஆண்டவர் இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நமக்குள் ஒரு நல்ல ஒரு பலன் உண்டாகும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி நாம் தொடர்ந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி ஆமே மரணத்தை ஜெயிக்க வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலின் ஆதாரம், இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலின் ஆக்கியோ, அதற்காக சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். சோதரம், 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 சோதரம். நீர் மரணத்தை ஜெயித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உயிர்த்தெழுதலே, உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மரணத்தின் கூரை ஒட்டித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம். மரணத்தின் கூறாகிய பாவத்தை முறித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஜெயமெடுத்து பாவத்தை முறித்து விட்ட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் கூரை ஒழித்தவர், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவரை அழித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் அதிகாரியை அழித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மரணத்தினாலே ஆவே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அழித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவே நீர் மரித்தபடியினால் அந்த பாதாளத்தின் திறவுகோலை, அந்த மரணத்தின் திறவுகோலை ஆவே உம்முடைய கைகளில் எடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோள்களையும் உடையவரே, உமக்கு சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம், உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. Glory, 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 glory. Praise the Lord. பாதாளத்தை ஜெயித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த தேவ பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடத்தை பரதீசு என்று சொன்னவரே, அபிரகாமின் மடி என்று சொன்னவரே,
இளைப்பாறுதலில் சலம் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் மேன்மை அதற்கு கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரும் அங்கே கடந்து சென்று ஓ அந்த மக்களோடு பேசினீர் என்று நாங்கள் அறிகிறோம். அவர்களை மேன்மைப்படுத்தினீர் என்று நாங்கள் அறிகிறோம். சோதிராம் 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 சோதிராம். அது மட்டுமல்ல, அந்த தாழ்ந்த பாதாளம் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாவிகளுடைய வாசஸ்தலம், அந்த பாதாளத்தின் வாயை கட்டினதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளவு பேர் அதுல போண்டியவர்களை நீருமுடைய ரத்தத்தால் மீட்டெடுத்து ஆமீர் பரலோக ராஜ்யத்திற்கு பரதீசுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறதற்காய் கொடாகொடி சோதிரம் 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 சோதிரம். ஆகவே நீ பாதாளத்தை ஜெயித்தவர், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமீர் மரணத்தை ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம். பாதாளத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Stotram, stotram, stotram. Hallelujah, hallelujah. Marithavar mathile jeeva devanai theduvayo. Marithavar mathile jeeva devanai theduvayo. Neethiyin adhipathi uyirthezhundhaare. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரு. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரு. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரு. உயிருடன் எழுந்த நீப்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த நீப்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணமுக்குயங்கே ஆதாரமும் ஜெயமெங்கே. மரணமுக்குயங்கே ஆதாரமும் ஜெயமெங்கே. சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாத்திடுவோம். சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த நீப்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த நீப்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. அவனாரே இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுந்த மரணத்தை ஜெயித்தான். சுயம் பாவத்தை ஜெயித்தான். விசாசை ஜெயித்தார். பாதாளத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய உள்ளத்திலே மரணத்தை பற்றி பாயம்? அப்படிப்பட்டவர்களுக்காக விசேஷமாய் இப்ப ஜெபிக்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்ல கர்த்தருக்கு மறிப்பது பாக்கியம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை உங்க சிந்தனை நிரப்பட்டோம். பாவ வாழ்க்கையில இல்லைன்னா மரணத்தை பற்றி பயமே இல்லை. மரணத்தில் நம்பிக்கை. நல்ல பரதீசுக்குள் போவோம். அது பற்றின சந்தோஷம். மரண நாள் வேதனையின் நாள் அல்ல, அது என் மகுடாபிஷேக நாள் என்று ஒரு பக்தன் சொன்னார். என்னை அழைத்து செல்ல தேவனுடைய ரதம் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்று பக்தன் தன் மரண படுக்கையிலே சொன்னார். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு குடியிருக்க அவசரப்பட்டார். இன்று
நம்முடைய உள்ளத்தின் நினைவுகள் என்ன? மரணம் என்று சொல்லும் பொழுது ஆயத்தமா? நம்முடைய ஆத்மா அதற்கு ஆயத்தமா? இந்த சரீரமாகிய கூடாரத்தை விட்டு பிரிந்து நம்முடைய பரம வாசஸ்தலத்துக்கு செல்லுவதற்கு நம்முடைய ஆத்மா ஆயத்தமா இருக்கிறதா? பாவம் மன்னிக்கப்பட்ட ஆத்மா, பரிசுத்த ஆவி பெற்ற ஆத்மா, பரிசுத்தமாகுதலை அனுபவதினமோ அடைந்து கொண்டிருக்கிற ஆத்மா என்றும் ஆயத்தம்தான். எந்த நிமிடமும் ஆயத்தம்தான். விசுவாசிப்போ, தைரியம் எடுப்போ. எல்லாம் கர்த்தருடையது. நாம ஒன்றையும் சாதிக்க போறது அல்லது பாதுகாக்க போறது இல்ல. ஒருத்தரையும் நம்ம குறை போட்ட முடியாது. ஆண்டவர் கிருபை செய்தாதான் முடியும். மனைவி பிள்ளை எல்லாரும் கர்த்தர் தந்தது. நம்மை விட கர்த்தர் நன்றாய் பார்த்துக் கொள்ளுகிறவன். கர்த்தருடைய கிருபை இல்லாம நாம ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில், கர்த்தருடைய பிரயாசம் வருதான். கர்த்தர் நகரத்தை காவாராயில், காவலாளர் விழித்திருக்கிறது வருதான். இதெல்லாம் நினைத்து நாம் கர்த்தருடைய கையில முழுமையாயிருப்போம். மரண பயத்தை ஜெயிப்போம், மரண பயத்தை ஜெயிப்போம். இயேசுவே, நீர் எனக்கு வாசம் பண்ணுகிறேன். நீர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறவர். நீர் எனக்குள் இருக்கும் பொழுது உண்மை மரணம் எப்படி கட்டி வைக்க முடியாதோ, அதே போல என்னையும் மரணம் கட்டி வைக்க முடியாது. குறித்த நாளில் நீர் உயிரோடு எழுப்புவீர். மரணத்தில் எனக்கு ஒரு வேதனையும் இல்லை. பரதீசிலே மகிழ்ச்சியோடு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் என்னுடைய காரியங்கள், என் குடும்பம், என்னுடைய சகல காரியங்கள் இயேசுடையது. இயேசு பார்த்துக் கொள்வேன், இயேசு பார்த்துக் கொள்வேன். நான் அதுக்காக அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நான் பிரயோஜனமானவன். செய்ய வேண்டியதை செஞ்சேன். எல்லாம் உங்க கையில இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. மரண பயம் இயேசுவின் நாமத்தில் உள்ளங்களை விட்டு வெளியேறட்டும். சிந்தனைகளை விட்டு வெளியேறட்டும். மரண பயம் வெளியேறட்டும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு உங்கள் உள்ளங்களை பலப்படுத்துவாராக, உங்கள் உள்ளங்களை பலப்படுத்துவாராக. எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். மரண பயத்தை மாற்றும், மரண பயத்தை மாற்றும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த செம்ப வேளையிலே யார் யாருக்குள் அடிக்கடி மரண பயம் வருகிறதோ, அந்த சிந்தனைகள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவதால் மரண பயம் நீங்கி போவதால், சிந்தனைகளிலே உணர்ச்சிகளிலே ஆமீர் ஆத்மாவுக்குள் அடிக்கடி வருகிற மரண பயம் இயேசுவின் நாமத்தில் கம்ப்ளீட்டா விலகட்டும். முதியோர்களில் சிலருக்குள்ள இருக்கிற மரண பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இதுவரைக்கும் உலகத்தில் வாழ்ந்து எப்படி இயேசு அழைத்தாலும் செல்ல ஆயத்தம் என்கிற ஒரு நல்ல உறுதிப்பாடு முதியோர்களுக்குள் வருவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய மரணத்தில் பாவம் இல்லாதனால வேதனை கிடையாது. பாவம் என் வாழ்க்கையில் இல்லாதனால என் மரணத்தில் பிசாசின் ஆவிகளின் பக்கத்தில் வர முடியாது. தேவ தூதர்கள் வருவார். தேவான் மறிக்கிற வேளையில் இயேசுவை பார்த்தான். ஹல்லேலூயா. பரதீசு என்பது மகிழ்ச்சியான இடம். பரதீசு மத்தியிலே தீபம் வெளிச்ச கதி. பரதீசிலே பரிசுத்தவான்களுடைய இழைப்பாடுகள். பரதீசிலே இயேசு கிறிஸ்துவுடைய முழு பிரசன்னம். பரதீசு சந்தோஷம், சமாதானம், இழைப்பாடுகள். அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டொழிந்து இழைப்பாடுவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை விட கோடி மடங்கு பரதீசு நல்லது. ஓ, பவுல் சொன்னார், நான் மறிப்பது எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எந்த உள்ளத்துக்கு மரண பயம் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் ஓடி போவேன். யாரெல்லாம் பாவத்தை இன்னும் ஜெயிக்கலையோ அவளுக்கு ஆத்ம ரட்சிப்பு உண்டாவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைப்பதாக. பரிசுத்தமாகுதல் அனுதி நம்ம வாழ்க்கையில் நடப்பதாக. வல்லமாய், சத்தியத்தின் வல்லமாய்,
அந்த விசுவாசத்தின் கிரிய வெளிப்படாதபடி தடை பண்ணின அந்த செத்த நிலை மாறுகிறது. என் விசுவாசத்துக்கு ஜீவன் வருகிறது. என் விசுவாசம் இன்று முதல் கிரியை செய்ய போகிறது. என் விசுவாசம் கிரியை செய்ய போகிறது. எஸ் எஸ் கர்த்தரை பலப்படுத்துகிறார். கர்த்தர் பலப்படுத்துகிறார். உயிர் பெருந்த கர்த்தர், ஜீவனுக்கு அதிபதியான கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். உள்ளத்தில் இடங்கள், ஆவியில இடங்கள். உள்ளங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக சோதரம் 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 என் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமாய் எங்களுக்குள் இருக்கிற பாவத்தின் போராட்டங்களை அடித்து உடைக்கிறதுக்காக சோதரம் விசுவாசத்தின் கிரியைகளை ஒன்றுமில்லாமல் ஓட பண்ணுகிறதற்காக சோதரம் பாதாளத்தின் வாசல்கள் சபைக்கு எதிராக போராடுகிற பாதாளத்தின் வாசல்களை உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமாய் அழிக்கிறதற்காய் சோதரம் சுட்டரிக்கிறதற்காய் சோதரம் எல்லாம் சேர்த்து சோமனோ கர்த்தாவே ரசிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய சபை அதுக்கு விரோதமான பாதாளத்தின் வாசல்களை கர்த்தர் சுட்டரிக்கிறதற்காக சோதரம் கர்த்தர் சுட்டரிக்கிறதற்காக சோதரம் அதனுடைய அறிமுகல முத்தமலா சந்தரா கோரிக்கதல கதர மௌதர சந்தர துரமத நபி கமௌரியா திகா தலா சல மௌரியா துலா சந்தலா ஓ ஹல்லேலூயா சபை கட்டடங்களை ஆமேல் திகா அழைக்கப்பட்டு கிடக்கிறது ஆமேல் அதெல்லாம் இயேசு தரக்க போறதுக்காய் சோதரம் இயேசு தரக்க போறதுக்காய் சோதரம் ஆமேல் அழைக்கப்பட்ட நாட்களிலும் கர்த்தருடைய ஊழியம் தடைபடவில்லை ஆமே தேவனுடைய சபை ஜீவனுள்ளது தேவனுடைய சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது கிறிஸ்துவின் சரீரமாக சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தாவியை பெற்ற ஆமே என் சரீரமாகிய சபை என் சரீரமாகிய ஆலயம் இயேசுவுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது உரபலமா சலபலபல பலமா திபலபல பலமா நாமே அந்த ஆலயம் நம்முடைய சரீரமாகிய ஆலயம் இன்றைக்கு கிரியை செய்கிறது ஆமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இன்றைக்கு வல்லமையாய் கிரியை செய்கிறது சோதரா 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 சபை கூடுவது மட்டுமே தடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் இயேசு திறப்பார் பாதாளத்தின் வாசல்கள் எந்த விதத்திலும் கர்த்தரை சபை மேற்கொள்ள முடியாது அவர்கள் உன்னோடு போராடுவார்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் சேவம் உன்னுடையது கர்த்தரை சபையே சேவம் உன்னுடையது வெளிப்படுத்துகிறார் பாதாளத்தின் வாயில விட வேண்டிய அநேக ஆத்துமாக்கள் இயேசுக்கு நேராய் திரும்புகிறதுக்காய் சோதரம் ஜீவனுக்கு நேராய் திரும்புகிறதுக்காய் சோதரம் அந்த கிரியை செய்யும்படி உங்க வல்லமை உள்ள வளர்கிறோம் இந்த காலத்திலே வல்லமையாய் கீட்டப்படட்டும் மகிமையாய் கிரியை செய்யட்டும் ஓ ஹல்லேலூயா 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 எஸ் லார்ட் ஆமென் க்ளோரி 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 நோயாளிகளை குணமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை பகிரங்கமாய் கிரியை செய்யட்டும் பிரைஸ் தி லார்ட் பிசாசு கட்டுகளை உடைக்கும்படியாய் ஒவ்வொரு சரீரங்களில் இருக்கிற பிசாசு கட்டுகளை உடைக்கும்படியாய் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக சோதரம் 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 உயிர்த்தெழுந்த வல்லமை ஜெயமெடுத்த வல்லமை குரபாலமா சமலா ரிகதலா சங்கரா துரபாலமோ சிந்தனை வாழ்விலே ஜெயம் அந்தரங்க வாழ்விலே ஜெயம் ஓ பிரைசலா தனிமையின் வாழ்விலே ஜெயம் எல்லாவற்றிலும் ஜெயம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே வல்லமையா கிறிஸ்து ஜெயித்தார் அதனால் எனக்கும் ஜெயம் உலம கலம ஸ்தலார் யாதரா சந்தலார் யாதுரமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோதிரா சோதிரா ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நம்ம எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோதிரம் 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 இன்றைக்கு மரண பயத்தை நம்ம விட்டு துரத்தினைக்காய் கர்த்தரை சோதரிப்போம் சோதரம் 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 அதோடு கூட மற்றெல்லா பயங்களையும் நம்மை விட்டு துரத்தி விசுவாசத்தை நமக்குள் தந்ததற்காய் கர்த்தரை சோதரிப்போம் சோதரம் 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 சோதரம்
நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதரம் 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 நம்முடைய விசுவாசம் கிரியைகளிலே பேச்சுகளிலே வெளிப்பட போறதற்காய் ஸ்தோத்தரிப்போம். சோதரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. கிருபைக்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஒரு நாள் இந்த உலகத்திலே சிலுவையில் ஏறி நீர் மரித்து மூன்றாம் நாளில் பாதாளத்தை ஜெயித்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய், பிசாசை ஜெயித்தவராய் எழுந்து வந்து உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, நீங்க ஜெயித்ததனாலே எங்களுக்கும் ஜெயம் வந்து விட்டது. உங்க ஜெயத்தை நாங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்க எடுத்த ஜெயத்தை தான் நாங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் பிசாசின் மேல ஜெயம், எங்களுக்கும் பாவத்தின் மேல ஜெயம், எங்களுக்கும் மரணத்தின் மேல ஜெயம், எங்களுக்கும் பாதாளத்தின் மேல ஜெயம். ஓ, எத்தனை சந்தோஷம்! இந்த ஜெயத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியுமாப்பா? நீங்க எங்களுக்கு பெற்று தந்தீங்க, நாங்க ஒரு நாள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பெற்று இலவசமா எங்களுக்கு தந்தீங்க. உங்களுக்கு என்னால நாங்க உண்மையா இருப்போம், உங்களுக்குள்ள அடங்கி இருப்போம், உங்களை பின்பற்றி நடப்போம். இந்த வல்லமை, இந்த அதிகாரம் எங்க வாழ்க்கையில எப்போதும் வெளிப்பட செய்யுங்கப்பா. இன்றைக்கு சிந்தனையிலே உணர்ச்சியிலே பயங்களை துரத்தினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒருபொழுதும் அந்த பயம் எழும்ப கூடாது. சிலருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை போட்டு 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 இன்றைக்கு ஒட்டுமொத்தம் அந்த இருதயமே பயப்படுகிற இருதயமாய் மாறி இருக்கிறது. பொல்லாத பிசாசு விசுவாசிகளுடைய உள்ளத்துல கூட, தேவ ஊழியக்காரருடைய உள்ளத்துல கூட இந்த வேலையை பலகாலமா செய்து 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 கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை ஊட்டி, கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகங்களை கிளறி, கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்தின் அக்கினியை அவித்து அவிசுவாசத்தை ஊட்டி, இன்றைக்கு பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதும் இயேசுவை பாடுவதும் எல்லாம் நடக்குது. ஆனா விசுவாசத்தின் கிரியை இல்லப்பா. அதிலே இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அது எங்க கிரியையில வெளிப்படட்டும் ராஜா. நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அது எங்கள் அறிக்கையிலும் எங்கள் கிரியையிலும் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த பயம், சந்தேகம், அவிசுவாசம் இவைகள் ஓடி போட்டு இனி திரும்ப வந்து குடியேறக்கூடாது. எங்க உள்ளம் இவைகளுக்கு இடம் அல்ல, இவைகள் தங்குவதற்கு என் உள்ளத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்கிற ஒரு பெரிய ஜெயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தர் மரணத்தின் திறவுகோலை, பாதாளத்தின் திறவுகோலை உங்க கையில வச்சிருக்கீங்க. நீங்க அறியாம ஒருத்தரும் மரணத்துக்குள்ள போக முடியாது, நீங்க அறியாம ஒருத்தரும் அந்த பாதாளத்துக்கு தள்ளப்பட முடியாது, பிசாசு இழுத்துக்கொண்டு போக முடியாது. தானாக பாதத்துக்கு இடம் கொடுத்து பாதாளத்தை விலை கொடுத்து வாங்குவது போல வாங்குகிறவர்கள் அங்கே போகிறார். இந்த பாவங்களில் இருந்து மக்கள் மீட்கப்பட செபிக்கிறோம்ப்பா. பலர் அறியாமையினாலே அந்த வழி போகிறார்கள், சில துணிகரத்தினாலும் போகிறார்கள். வஞ்சிக்கப்பட்டவர்களாய், கவர்ச்சி கவர்ந்து இழுக்கப்பட்டவர்களாய் சிலர் போகிறார்கள், ஏமாந்து போகிறார்கள். இயேசுவே, அறியாமையினாலோ ஏமாந்ததினாலோ துணிகரத்தினாலோ செல்லுகிற இந்த ஆத்துமாக்களை என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒன்று தடுத்து நிறுத்தும்படி செபிக்கணும். எங்களால தடுக்க முடியாது ராஜா, உங்களால முடியும் ராஜா. அனுதினமும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போய்கொண்டிருக்கிறதே நாதா, பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கிறதே அப்பா. இந்த தலைமுறையிலே தேவ பிள்ளைகளாய நாங்கள் அதிகமாய் செபிக்க, கர்த்தருடைய வலதுகரம் வல்லமையாய் உயர்ந்து கிரிய செய்ய பாதாளத்தின் வாசல் கட்டப்பட சுட்டரிக்கப்பட செபிக்கிறோம். அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஜீவனுக்கு நேராய் வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பின் ஆண்டவரே, கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். கிருபை கூர்ந்து இறங்கும் அப்பா. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களே, யோபுவுக்கு அற்புதம் செய்த போல அற்புதம் செய்து அந்த நோயிலிருந்து விடுவித்து இரட்டிப்பான நன்மைகளை அவள் வாழ்வில் காண செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த வியாதி நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், மனுஷரிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்கள்,
தங்கள் அன்புக்குரியவர்கள் விரும்பினாலும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர். அந்த தானியேல் தனிமைப்படுத்தப்பட்டது போல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திப்பீராக தகப்பனே. ஆறுதல் கொடும், பலன் கொடும், அவர்களுக்கு அந்த நோய் தாக்காதபடி காத்துக்கொள்ளும். தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி காத்தவர். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியே காத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். தானியேல் தன்னைத்தானே தேவனோடு இருக்கும்படி தனிமைப்படுத்திக் கொண்டானே, அதுபோல நாங்களும் தேவனோடு இருக்க நாங்களே எங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள நேரங்களை எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதனால் அவன் தரிசனங்களை பார்த்தது போல எங்க வாழ்க்கைகளிலும் இனி வரும் காரியங்களை, இனி நாங்கள் செய்ய வேண்டியவைகளை, நடக்க வேண்டிய பாதை கர்த்தர் காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோவா குடும்பத்தை இந்த ஒரு வேதனையும் காணாமல் பத்திரமாய் பேழைக்குள் அடைத்து வைத்து காப்பாற்றினீங்களே, அதுபோல இந்த நோய் பாதிக்காத ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஒருபோதும் இந்த நோய் தொடாதபடி, இந்த வாத இந்த கொள்ளை நோய் தொடாதபடி அந்த குடும்பங்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். அறை வீட்டுக்குள் அடைந்திருக்கிறோம், வீடுகளுக்குள் அடங்கியிருக்கிறோம். நோவாவை போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவர், நீர் எங்களுக்கு வல்லவர். சீக்கிரமாய் பேழையின் வாசலை திறந்து தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவன் கிருபை செய்வீரா, ஒரு புதிய அனுபவத்தில் எங்களை கொண்டு வருவீரார். நோவாவையும் குடும்பத்தையும் புதிய பூமியில் அழைத்து வந்த தேவன் ஒரு புதிய அனுபவத்தில் தேவ பிள்ளைகளை நடத்தும், சபைகளை நடத்தும். வல்லமை உள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சோர்ந்து போகாதபடி, நாட்கள் போக போக தளர்ந்து போகாதபடி கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வளர்ந்து பலனடைய உதவி செய்யுங்கப்பா. ஓ தேவன் கிருபை செய்யுங்க. வல்லமை உள்ள நல்ல கரத்திலே தாழ்த்தி படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தலைமுறையில் பூமியில் நம்மோடு வாழ்கின்ற அனைத்து மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமே. அல்லேலூயா. அன்பானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.